ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நான் ஒரு கேள்வி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன் ஆண்டவரின் சத்தம் எனக்கு கேட்கவில்லை என்று கவலையா இப்போ என் கையில் வந்து ஒரு ஹெட்செட் இருக்குது நீங்கள் இந்த ஹெட்செட்டை வந்து நான் மாட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இதை மாட்டு என்ன நடக்குதுன்னா வெளியில் இருக்கிற எந்த சத்தமுமே இப்போ எனக்கு கேட்காது இந்த ஹெட்செட்டை வந்து என் அந்த வெளியில் இருக்கிற சத்தத்தெலாம் வந்து அதை என்ன பண்ணிடுது ஸ்டாப் பண்ணிடுது அதே நேரத்தில் இந்த ஹெட்செட்டில் நான் என்ன பாட்டு கேட்குறேனோ அது மாத்திரம்தான் எனக்கு கேட்கும் அப்போது ஸோ இப்போ நான் இதை மாட்டிகிட்ருக்கிறப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து என்னை கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து எனக்கு கேட்கவே கேட்காது இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது கேட்காது அப்போ நான் இந்த ஹெட்செட்டை கலெக்டினா தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது எனக்கு கேட்கும் அப்போது இன்றைக்கி ஆண்டவருடைய சத்தம் என் நமக்கு கேட்கவில்லை என்று நம்ம நிறைய பேர் வந்து யோசிச்சிட்ருக்கோம் அப்படின்னா அப்போ முதலாவது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா என்னுடைய காதுகள் வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதற்கு ஆயத்தமாக இருக்கிறதா ஏன்னா ஆண்டவர் அடிக்கடி ஒரு வாக்கியம் யூஸ் பண்ணுவார் நீங்கள் வேதத்தில் பார்க்குறப்போ காது உள்ளவன் கேட்க கடவன் காது உள்ளவன் கேட்க கடவன் நிறைய காரியங்களை சொன்னதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த வ அந்த வரியை வந்து சொல்வார் அதுக்கு என்ன மீனிங்னா அதாவது நம்மளுடைய ஆவிக்குரிய காதுகள் ஆண்டவர் சொல்வதை வந்து உணர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு நம்மளுடைய காதுகள் வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதா இருக்கிறதா இல்லை அடைக்கப்பட்டு இருக்கிற காதுகளை போல இருக்கிறதா அதுதான் வந்து இன்றைக்கி முதலாவது ஒரு காரியம் நம்ம யோசிக்க வேண்டியது ஏன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய உறவை வந்து இன்னைக்கு நிறைய வேலைகளை நம்ம எப்படி பார்க்குறோன்னா இப்போ நீங்கள் மற்ற மதத்துக்கும் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே என்னென்னா மற்ற இடத்துல நீங்கள் பார்க்குறப்போ கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கடவுளுக்கு கடவுளை வழிபடுறவங்க பக்தர்கள் அப்போ பக் ஒரு கடவுள் பக்தன் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பு தான் மற்ற இடத்துல பார்க்குறோம் ஆனால் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்ன நடக்குது ஆண்டவரை நம்ம வந்து பரம தகப்பனாக இல்லையா ஒரு தகப்பன் உறவு தகப்பனும் ஒரு மகன் தகப்பன் மகள் உறவு அந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு ஏன்னா அவரோட வசனம் என்ன சொல்லுகிறது ரோமர் எட்டு பதினைந்தாம் அதிகாரம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் நாம் பிள்ளைகள் ஆனால் இருக்கிறோம் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக இருக்கிறோம்ட்டு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது அப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் ஒரு ஒரு தகப்பன் ஒரு தாய் நம்ம நம்மளுடைய பெற்றோர்கள்கிட்ட எந்தளவுக்கு நம்ம வந்து பேசுகிறோம் இல்லை அவர்களுடைய சத்தம் எந்தளவுக்கு நமக்கு வந்து ஈஸியாக கேட்குறோம் இல்லையா அப்போது அது போல தான் ஆண்டவருடைய சத்தமும் நம்மளோட வாழ்க்கையில் அணுதினமும் கேட்கும்படியாக ஆண்டவர் வந்து தினந்தோறும் பேசுகிறதற்கு நம்மளோட ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் நம்மளுடைய காதுகள் அவருக்கு ஆயத்தமாக இருக்கிறதா அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறதா அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் ஏன்னா அவரோட வசனம் சொல்லுகிறது எரேமியா முப்பத்தி மூன்று மூன்றில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு தெரிவிப்பேன்றார் அப்போ ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா அவர் சத்தம் நம்மளோட வாழ்க்கையில் கேட்கணும் நம்ம வந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அவருடைய சத்தத்தின்படி நம்ம வழி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நடக்கணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறார் அப்போது அது மாத்திரமில்லை நம்மளோடு தினந்தோறும் பேசணும் தினந்தோறும் நம்மளோட வாழ்க்கையில் இடைபடணுன்றது ஆண்டுகளோட விருப்பமாக இருக்குது அப்போ அவருடைய சத்தத்தை கேட்கறதற்கு தடையாக இருக்கிற என்னென்ன காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் தடையாக வரும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது அடிப்படையான ஒரு காரியம் வந்து பாவம் இல்லையா பாவ வாழ்க்கை நம்மளுடைய நம்மளோட வாழ்க்கையில் பாவங்கள் காணப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் மீறுதல்கள் ஆண்டவருடைய காரியத்திற்கு விரோதமாக நம்மளோட வாழ்க்கையில் செயல்பட்டுகிட்டு இருக்கிறப்போ நிச்சயமாக வந்து ஆண்டவருடைய சத்தத்தை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாது ஏன்னா நம்மளுடைய பாவம் வந்து நம்மளுடைய மாம்சத்தை வந்து கட்டுப்படுத்திகிட்டு இருக்கோம் அப்போ மாம்சம் வந்து மேலோங்கி செயல்படுறப்போ ஆவிக்குரிய காரியங்கள் எதுவுமே நம்மளால் வந்து உணர்ந்து கொள்ளவே முடியாது அப்போது அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை முதலாவது சொல்கிறாரு ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் நீங்கள் படித்தீங்கன்னா நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராதுன்றார் அப்போது முதலாவது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நம்மளோட வாழ்க்கையில் பாவமான காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை முதல் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் அந்த ஸ்டெப்பு நம்ம எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவருடைய சத்தத்தை நம்மளால் கேட்கவே முடியாது ஏன்னா நம்ம முதலாவது ஆண்டவருடைய உறவுக்குள்ளே வருகிறதற்கு தடையாய் நிற்கிற ஒரு பெரிய காரியமே பாவம் தான் பாவம் எப்போ நமக்குள்ளாக இருந்து வெளியேறுதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம கழுவப்படும் பொழுது என்ன நடக்குது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு புதுக்கப் புதுப்பிக்கப்படுது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த ஐக்கியம் வந்து பலப்படுத்தப்பட்டிருது அப்போது அப்போ அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்போ முதலாவது பாவ காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் காணப்படும் பொழுது நம்மளால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருப்போம் ரெண்டாவது காரியம் இந்த உலகத்தின் கவலைகள் இல்லை உலகத்தின் இச்சைகள் இந்த ரெண்டாவது காரியம் வந்து என்ன நடக்கு எங்கே நம்மளுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்டில் என்ன நடக்கும் அந்த நாளைய தினத்தை குறித்த கவலை வந்து வர ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்க்குறோம் இல்லையா நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள்லாம் நம்ம பார்க்க பார்க்க நமக்குள்ளாக ஒரு தயக்கம் கலக்கம் இல்லை நமக்குள்ளாக ஒரு கேள்விகள் வரும் என்ன இப்படி நடந்துகிட்ருக்கே நாளைக்கு எப்படி இருக்குமோ நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துருமோ அப்படின்ட்டு நாளைய தினத்தை குறித்த கவலைகள் நம்மளோட வாழ்க்கையில் அதிகமாக பெருக பெருக என்ன நடக்கும்னா ஆண்டவருடைய சத்தம் நம்மளால் கேட்க கேட்க முடியாமல் போயிடும் ஏன்னா நம்மளுடைய இருதயம் கவலையத்தினாலும் கவலையினாலும் கண்ணீரினாலும் இல்லை நம்மளுடைய இருதயம் வந்து எப்பொழுதுமே ஒரு ஒரு புலம்பலா புலம்பலாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோமே ஒரு க ஒரு ஒரு துயரத்திலேயே இல்லை நாளை தினத்தை குறித்த சந்தேகத்திலேயோ இல்லை நாளைக்கு தினத்தை குறித்த கவலையிலேயே இதிலேயே நம்ம இருக்கும் பொழுது ஆண்டு நம்மளோட என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர் எப்படி நம்மளை வழிநடத்த போகிறாரு ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் எப்படி நம்மளுக்கு வந்து உத்தரவாதமாக கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாவற்றையுமே நம்ம வந்து சிந்திக்கக்கூடாதபடிக்கு இந்த கவலையும் பயமும் நம்மளை என்ன பண்ணிடும் ஆண்டவருடைய பாதையை விட்டு நம்மளை விளக்கிறது அப்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாதவர்களாக நம்ம மாறிடுறோம் அப்போது அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் வந்து இன்றைக்கி ஒரு காரியத்தை சொல்கிறாரு இந்த பாவமும் சரி இல்லை கவலைகள் இல்லை நம்மளுடைய துக்கங்கள் இல்லை நம்மளுடைய பிரச்சனைகளை குறித்து நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம வந்து ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகனு இல்லையா நீங்கள் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றில் கூட ஆண்டவர் ஒரு வசனத்தை அழகாக சொல்கிறார் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உங்கள் இந்த உலகத்தை ஜெயித்தேன்றப்போ அப்போ இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் கலங்காமல் இருங்க இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நான் ஜெயிச்சு ஜெயித்துட்டேன் நான் உங்களோடு இருக்கேன் முடிவு பரியம் நான் உங்களோடு இருக்கிறதுனால என்னை நீங்கள் நம்பி என்னோட வழியில் நீங்கள் பயணிக்கும் பொழுது நான் உங்களுக்கு முன்பாக சென்று கோணல் அளவிலே செவ்வையாக்கி தருவேன் ஆண்டு ஒரு சொல்கிறார் அப்போது அப்போ இன்றைக்கி ஆண்டு சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாததுக்கு அடிப்படையான ரெண்டு காரியம் நான் சொன்னது போல் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற பாவம் இன்னொன்று ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளும் சரி இல்லை சந்தேகங்கள் இல்லை நாளை தினத்தை குறித்த சந்த கல கவலைகள் இந்த மாதிரி காரியங்கள் தான் இன்றைக்கி ஆண்டவருடைய சத்தம் நம்ம கேட்கக்கூடாதபடிக்கு நம்மளை அடைச்சி வச்சுருக்கு அப்போ முதலாவது நம்மளுக்கு தேவை நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்ம முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது பரிசு தாபியானவருடைய ஒப் வழிநடத்துதலுக்கு நம்மளை ஆட்கொள்ள வேண்டும் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஏன்னா இன்றைக்கி பரிசு தாவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டார் ஏன்னா நம்ம திரிய திருத்துவ தேவனை வந்து நம்ம வணங்குறோம் இல்லையா பிதா குமாரன் பரிசு தாவி என்ற திரியேக தேவன்ட்டு நம்ம ஆண்டவரை குறித்து சொல்கிறப்போ இன்றைக்கி பரிசு தாவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் நீங்கள் ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம் ரோமர் மூணு இருபத்தி மூன்று சொல்லுகிறது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவினாலே மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் அப்போது ஆண்டவருடைய மீட்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது நானும் நீங்களும் கர்த்தருக்கு கர்த்தருடைய விசுவாசிகள் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் நித்திரை போடப்பட்டீர்கள் முத்திரை போடப்பட்டீர்கள் போட்டிருக்கு அப்போ அப்போது அந்த முத்திரை போடுறது அப்படின்றது என்னென்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா சீல் ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு காரியத்தை ஒரு ஒரு கதவில் சீல் வச்சுட்டாங்கன்னா அதை யாராலையும் திறக்கவே முடியாது இல்லையா அது அந்த சீலுக்கு வந்து முத்திரை போட்டாங்க அப்படின்றதுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு உண்டு ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையிலையும் சரி என்னோடய வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வரோம் இல்லையா நம்மளுடைய பழைய பாவ வாழ்க்கை விட்டுட்டு ஆண்டவர் கொடுக்குற அந்த புதிய சிஷ்டியாகி அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம வரப்போ நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவர் கொடுக்குற அந்த பரிசு தாவியானவர் இன்றைக்கி பரிசு தாவியானவருடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் ஆனால் பரிசு தாவியானவர் என்பவர் நமக்குள்ளாக இருந்து வாசம் செய்கிறவராக இருக்கிறார் இல்லையா நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் தேவன் பரிசு தாவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார்னு அவரோட வசனம் சொல்லுகிறப்போ அப்போ இந்த பரிசு தாவியானவர் நமக்குள்ளே வந்தோனே என்ன பண்ணுறாரு அவரோட வசனம் சொல்லுகிறது யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தில் பார்க்குறோம் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார் அப்போ அப்போ இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கைக்கு நம் தேவையான எல்லா காரியத்தையும் வழிகாட்டுதல் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எங்கு செய்யணும் எங்கு செய்யக்கூடாது யாரோடு பழகலாம் யாரோடு பழக வேணாம் இது எல்லாவற்றையும் நம்மளுக்கு உணர்த்துகிற ஒரு ஒரு பெரிய வரம் வந்து ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறது தான் அப்போ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தம் கேட்கலையே கேட்கலையே நம்ம சொல்கிறதற்கு அடிப்படையான ஒரு காரணம் அப்போது ஆவியானவர் நமக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம் அப்போ இல்லையா ஆவியானவர் எப்போ வருவார் அவர் நம்ம எப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் வர முடியும் அப்போ ரட்சிப்பை எப்போ பெற்றுக்கொள்கிறோம் நம்ம பாவங்களை அறிக்கை இட்டு ஆண்டவருடைய கருத்து நம்ம முழு மனதோ மனதோடு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம் அப்போ பாருங்களேன் எல்லாமே இதற்கு நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க வேண்டும் என்றால் முதலாவது ரட்சிப்பில் அப்போது இல்லையா ஆண்டவருடைய கருத்து நம்மளோட வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாமல் அவளை அவரை முழுமையாக சார்ந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே வரும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நம்ம ரொம்ப தெளிவாக கேட்க ஆரம்பிப்போம் ஏன்னா ஆண்டவரோட வசனம் என்ன சொல்லுகிறது நீங்கள் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் பார்க்குறப்போ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவென்றார் இல்லையா அப்போ ஆண்டவருடைய விருப்பம் நம்மளுடைய வாழ்க்கையில் அணுதினமும் நம்மளை வழி நடத்தணும் அணுதினமும் ஆலோசனை சொல்லணும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது இந்த காரியம் உனக்கு நன்மையான காரியம் இந்த காரியம் உனக்கு தீமையான காரியம் இதெல்லாவற்றையும் அவர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கணும் நம்மளை வந்து சரியான விதத்தில் இந்த உலகத்தில் வழி நடத்தணும் விரும்புகிறார் அப்போது அப்போது அதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவரோடு இருக்கிற அந்த உறவுல ஜெபத்திலும் நம்ம வேத வாசிப்பிலும் நம்ம வளர்ந்து பெருகும் பொழுதுதான் தான் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு பலப்படுத்தப்படுகிறது அந்த தொடர்பு வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஆண்டவரை இல்லை அவரோட வசனம் இன்னொரு வசனம் சொல்லுகிறது ஏசாயா முப்பது இருபத்தி ஒன்று நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கின்றர் அப்போ ஆண்டவருடைய வழிகாட்டுதல்ன்றது அப்போ இதுதான் அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு வசனம் சொன்னார் யோவான் பத்து இருபத்தேழில் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறதுன்றார் இப்போ இதுதான் ஆண்டவர் நமக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பாக சொல்கிறார் ஏன் என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்குங்கன்னா அவருடைய மெய்ப்பனாக இருக்கிறதுனால என் சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள் என் சத்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள்வார்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன் இப்போ ஒரு ஒரு ஹாலில் நிறைய பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திராவில் இருந்துருக்காங்க கன்னடா மலையாளம் தெலுங்கு அதுக்கப்புறம் வந்து மராட்டி அப்படின்னு எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோமே இப்போ நான் எனக்கும் உங்களுக்கும் தமிழ் மாத்திரம் தான் தெரியுது இப்போ நம்ம வந்து அந்த ஹால்குள்ளே போகிறோம் நம்மளுக்கு வந்து மற்ற மொழிகள் எதுவுமே புரியாது ஏன்னா நம்மளுக்கு அது தெரியாத மொழிகளாக இருக்குது ஆனால் யாரோ ஒருத்தவங்க தமிழில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோமே உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து அவங்கள பார்த்து திரும்புவோம் ஓ இவங்க என்ன தமிழில் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு ஏன் அப்படி திரும்புதுன்னா தமிழ் என்பது நம்மளுக்கு தெரிஞ்ச மொழி நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய தாய் மொழின்றப்போ அந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கிறதுனால அந்த சத்தம் அந்த அந்த எழுத்துக்கள் எனக்கு தெரியுன்றதுனால என்னுடைய அட்டென்ஷன் உடனே அங்கே போகுது அப்போ இன்றைக்கி ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கப்படணும்னா இந்த உலகத்தில் இன்றைக்கி நம்மளை வந்து திசை திருப்புறதற்கு எதோ எத்தனையோ விதமான காரியங்கள் பல சத்தங்கள் நம்ம கேட்கலாம் ஆனாலும் ஆண்டவரோடு நம்ம ஐக்கிய உறவில் இருக்கும் பொழுது ஆண்டவர் காட்டுகிற வழியில் செல்லணுன்ற அந்த விருப்பம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவருடைய சத்தத்தை நம்மளால் ரொம்ப தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் ஏன்னா அதை நமக்கு உணர்த்தி கொடுக்குற ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் அவர் வந்து இருந்து எதுவும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நமக்குள்ளாக வாசமாக இருந்து நம்மளை சரியான வழியில் நடத்துறதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் எனவே இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தம் என கேட்க மாட்டேங்குதே என்றே நீங்கள் சிந்தித்து கொண்டு முதலாவது ஆண்டவருடைய கருத்தில் உங்களோட வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க உங்களுடைய பழைய பாவக்காரியங்கள் வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஒரு பூர்ண விடுதலை ஆண்டவர் கொடுப்பார் அது இல்லை அவருடைய உறவில் நீங்கள் வளர்ந்து பெருகும் பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும்